அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு அரசுவே கிச்சன். நாம் இன்றைக்கி வீடியோவில் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே ரெண்டு நாள் நடந்த சின்ன சின்ன கிளிப்பிங்கை தான் உங்கள் கிட்டக்க நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வ்ளாக் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போகும். தேர்ஸ்டே யார் வந்தால், நாங்கள் எங்கே போனோம், ஃப்ரைடே எங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ளாக் வந்து தேர்ஸ்டே ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் எப்பவும் போல் ரிஃப்ரெஷிங்காக கொஞ்சமாக பால் காய்ச்சி நான் வந்து எனக்காக காஃபி போட்டுக்கிட்டேன். தேர்ஸ்டே வந்து க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்கிறதுனால நான் அவ்வளோவா வந்து அன்றைக்கி ஸ்நாக்ஸ்லாம் செய்ய மாட்டேன், ஜஸ்ட் காஃபியோடு நிறுத்திடுவேன். ஸோ அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வாங்க இப்போ யார் அந்த கெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ, வெல்கம். நான் ஏன் தூங்க போகிறேன், வாங்க வாங்க. அச்சுச்சோ, வந்தீங்களா இல்லையா? யார் அவங்கன்னு தெரியுமா உனக்கு? ஹசன் வருவாங்க வருவாங்க, போயிட மாட்டாங்க, போயிடுவீங்க, பயப்படுறான். சரி வருவாங்க வருவாங்க. யாரும் தெரியுதா? யாரா தம்பி? மாமா மாமா சொல்லு. வாங்க மாமா சொல்லு. என்னால் நம்பவே முடியல ஹசன் பேபிக்குள்ள இவ்வளோ ஒரு பாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனிதாக்காவும் சரி, ஹர்ஷிக்குட்டியும் சரி, ஜாக்கண்ணாவும் சரி, உள்ளே வந்தோடனே ஹசன் பேபி பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு வந்து உட்கார வச்சாரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதை பார்க்க. இது என்னது? இது மீன் குழம்பு. அச்சுச்சோ, யார், எனக்கா அவங்களுக்கா? அப்ப எனக்கு கிடையாது. பாருங்க மீன் குழம்பு உங்களுக்கு மட்டும்தானா? இந்த மீன் குழம்பு வந்து வனிதா சிஸ் என் ஹஸ்பண்ட்காக ரொம்பவே ஸ்பெஷலாக செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து வனிதா சிஸோட மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்க கிட்டக்க. ஸோ அதனாலேயே வந்து அவங்க வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நமக்காக வந்து மெனக்கெட்டு செஞ்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நம்ம ஹசன் பேபிக்கு பார்த்தீங்கன்னா செம ஹாப்பி. எதனாலனா அவருக்கு வந்து வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவரோட பெரிய ஃப்ரெண்டு வந்து ஹர்ஷிக்குட்டி வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஜாலியாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க வீட்டில். ஸோ நாங்கள் எல்லாருமே டின்னருக்கு வந்து வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் கம்பல்சரியாக வனிதா சிஸ் வீட்டில் எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் எதுவுமே செய்யலை அன்றைக்கி. ஸோ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து எல்லோரும் பேசிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டின்னருக்காக வெளியே கிளம்ப தொடங்கிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஹசன் பேபி வந்து ஏதோ ஒரு சாங் வந்து பாடிட்டே இருந்தார். கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நானும் வனிதா சிஸும் பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்தோம் அவரை. ஸோ கேளுங்க நீங்கள் பாடு பாடு மாமா பாடு. அஜ்மீர்ல இருக்கிற பிரியாணி பவன் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இதுதான் எங்களுக்கு நியர் பையா இருக்கும் அப்படிங்கறதுனால இங்கேயே வந்துட்டோம் நாங்க. ஹசன் குட்டியும் அர்ஷி குட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக வந்து வெளியில் வந்து விளையாண்டுட்டே இருந்தாங்க. ஸோ அவங்கள கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட போனோம்.
ஹசன் பேபி பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போனாலும் ஒரே வேலை தான் செய்வார். ஸோ இன்றைக்கும் அப்படி தான். ஸோ ரொம்பவே காமாக உட்காந்துட்டு உப்பெல்லாம் ஒரு டம்ளரில் கொட்டிட்டு விளையாண்டுட்டு இருந்தார். ஹர்ஷி குட்டி பார்த்திங்கன்னா சமத்து பிள்ளையாக உட்காந்துருந்தாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து பிரியாணி பவனில் என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே கொத்து பரோட்டா பார்த்திங்கன்னா நம்ம ஊர் டேஸ்ட்டில் அப்படியே கிடைக்கும். அடுத்து வந்ததோடு சேர்த்து வந்து முட்டை லாப்பா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு கீழே வந்து பரோட்டாவும் இருந்தது. இந்த முட்டை கொத்து பரோட்டா அப்புறம் லாப்பாக்கெலாம் பார்த்திங்கன்னா கிரேவிலாம் வந்து ஒரு ரெண்டு மூணு கிரேவிலாம் தருவாங்க. ஸோ அதெல்லாம் கூட நல்லாயிருக்கும். ஸோ அது எல்லாமே கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்லாம் எனக்கு வெறுமனையே. அடுத்து பிரியாணி பவன் போய் பிரியாணி சாப்பிடாமையா? ஸோ கண்டிப்பாக வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணிடுவோம். நாங்கள் அன்றைக்கி என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி வாங்கியிருந்தோம். ஸோ மட்டன் பிரியாணி இங்கே ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் யாராச்சும் போனீங்கன்னா. இங்கே புதுசாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மூளையும் அதோட சேர்த்து வந்து நாட்டுக்கோழி சிக்கன் வறுவலும் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். நாட்டுக்கோழி சிக்கன் வறுவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்டியாக. எங்களுடைய டின்னர் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது ஃப்ரைடே மார்னிங் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், நூடுல்ஸ் தான் பண்ணியிருந்தேன். ஸோ நூடுல்ஸ்னால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரட். எப்பவும் பண்ண மாட்டேன், எப்போயாச்சும் தான் வந்து செய்வேன். ஸோ அதனாலே எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃப்ரைடேங்கிறதுனால குக் பண்ணுறதுக்கு வந்து ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதோடு சேர்த்து கொஞ்சம் க்ரோசரி திங்ஸ்லாம் வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னுடைய கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டியான கிச்சன். ஸோ அதனால் நடக்கிறதுக்கு கூட வந்து இடம் இருக்காது இந்த மாதிரி சாமான்லாம் இருந்தால் அப்படிங்கிறதுனால முதல்ல வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் வந்து சரியாக இருக்கான்னு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் அடுத்த வேலையை நான் பார்க்க தொடங்குவேன். ஹசன் பேபிகிட்ட மட்டும் எது ஒன்றையும் மறைச்சி வைக்கவே முடியாது. எப்போ வந்து க்ரோசரி திங்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் சரிதான், நான் பட்டுக்கு ஒரு பக்கம் வந்து அடுக்கி வச்சிட்ருப்பேன். அவர் என்ன செய்வார்னா இந்த திங்ஸ்லேருந்து பாதி திங்ஸை தூக்கிட்டு போய் ஹாலில் சேமித்து வச்சுருவார். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக போய் நான் போய் அதையும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவர் வரத்துக்குள்ளேயே வந்து நான் அவசர அவசரமாக எல்லாத்தையும் எடுத்து வைக்க பார்ப்பேன். இப்போ கூட நான் அவசர அவசரமாக தான் எடுத்து வச்சிட்ருந்தேன், அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயையும் லெமனையும் தூக்கிட்டு போய் ஹாலில் சேவ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டார் அவர் விளையாடுறதுக்கு. அடுத்த ஷிஃப்ட் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள். அந்த ஆப்பிள் வந்து பேக் பண்ணி அப்படியே இருக்கிறதுனால அதை ஓப்பன் பண்ணி கேட்டுட்டு இருந்தார். ஸோ ஓப்பன் பண்ணி கொடுத்தா தான் அதை வச்சுட்டு விளையாட முடியும் அப்படிங்கிறதுனால நான் தரமாட்டேன்னு சொன்னோம். என் கிட்டக்க வந்து வம்பு பண்ணிகிட்டே நின்னாரு. ஓகே, ஹவு மெனி ஆப்பிள்ஸ் சார்? ஓகே, இப்போ அவருக்கு வந்து ஆப்பிள் வேணும். ஸோ அதனால் பிரித்து கேட்டுட்ருக்கேன். ஆப்பிள் பிரிக்க தெரியல. ஸோ அதனால் பிடினே அவனை பிடி அவனை எங்கே தூக்கிட்டு போகிறேன், எங்கே தூக்கிட்டு போகிறேன் ஆப்பிளை? எஸ், இட்ஸ் ஆப்பிள். ஃப்ரைடேங்கிறதுனால என்னுடைய லஞ்ச் ஒர்க்கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் குயிக்காகவே நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கடைக்கு போனப்போ சீலா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஃப்ரை பண்ணுறதுக்காக. ஸோ இதை வந்து முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டுக்க போகிறேன். இப்போ ஃபிஷ் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன்.
இந்த ஷீலா மீன் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஷேப்பு அழகாக இருக்கும், குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட ஷேப் பார்க்கவே. ஸோ இப்போ இதுக்கு வந்து மசாலா பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மாதிரி வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் மட்டும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கேஜி மாதிரி வந்து சீலா மீன் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே மசாலா தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதோடு சேர்த்து இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லெமன் எடுத்து நல்லா புளிஞ்சு இதில் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மீனில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ மீனுக்கெல்லாம் மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். மீனில் வந்து மசாலா ஏறுறதுக்கு வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு 1/2 ஹவர் மாதிரி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மீன் வறுக்க தொடங்கிட்டேன். சில மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா வறுக்கிறப்பையும் எடுத்து சாப்பிடும் போல் இருக்கும். ஸோ எனக்கு முக்கியமாக வந்து இந்த சீலா மீனை வறுக்கிறப்பையும் எடுத்து சாப்பிடும் போல் தோணும். ஏன்னா அதோடய ஷேப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறப்போ, வறுப்பட்டிருக்கப்போ. இப்போ மீன் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி மொறு மொறுண்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். மீனெல்லாம் வறுத்து முடிக்கிறதுக்குள்ளே ரைஸும் நல்லா வெந்துருச்சு. ஸோ அதையும் நல்லா வடித்து எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி குழம்பு எதுவுமே வைக்கலை. குழம்புக்கு பார்த்தீங்கன்னா வனிதாசிஸ் கொண்டு வந்த மீன் குழம்பு இருந்துச்சு. ஸோ அதையே வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நாங்கள் எதுவுமே செய்யலை. ஸோ இந்த மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் வந்து நான் ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து கொஞ்சமாக ரசமும் வச்சுருந்தேன். ஹசன் பேபிலாம் காரம் சாப்பிட மாட்டார் அப்படிங்கிறதுனால அவருக்காக கொஞ்சமாக ரசமும் வச்சுருந்தேன் இன்றைக்கி. என்னுடைய கிச்சன் வேலைங்க எல்லாத்தையும் நான் முடித்ததுக்கப்புறம் என்னுடைய டார்கெட் எதுவாக இருக்கும் அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால் தான். ஸோ ஹாலை க்ளீன் பண்ணுறது தான் எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்கும். எதனாலனா ஹசன் பேபி வந்து எல்லாத்தையுமே பரப்பி போட்டு வச்சுருப்பாரு. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஜும்மாக்குள்ளே எல்லா வேலைங்களும் முடிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்கும். ஹாலில் எல்லாத்தையும் களைச்சி போட்டாச்சு. ஓகே, ரூம் நீட்டாக இருக்குது. ஸோ ரூமையும் போய் களைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹசன் பேபி பார்த்திங்கன்னா ரூமுக்கு போயிருந்தார். ஸோ அப்புறம் கூப்பிட்டதுக்கப்புறம் வந்துட்டார். ஜும்மாக்குள்ளே என்னுடைய ஒர்க்கை எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே என்னுடைய க்ளீனிங் ஒர்க்கையும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு
ஒரு வழியாக ஹசன் பரப்பி போட்ட சாமான் எல்லாத்தையும் அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சோஃபா செட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வீடை வந்து கம்ப்ளீட்டாக ஜும்மாக்கு முன்னால் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம ஹசன் பேபி பார்த்தீங்கன்னா களைச்சி போட்டு டயர்டாகிட்டு இருப்போல இருக்குது. நல்லா கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடி நான் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்ததுக்குள்ளே எல்லாத்தையும் களைச்சி போட்டார். ஹசன் உனக்கே என்ன பார்த்தா பாவமா தெரியலையா? ஹசன் தான் உனக்கே என்ன பார்த்தா பாவமா தெரியலையா? இப்பதானே கிளீன் பண்ணிட்டு போனேன் இந்த வர செய்கிற சேட்டை எல்லாத்தையும் செஞ்சுட்டு எதுவுமே செய்யாத புள்ள மாதிரி அப்பாவையும் மூஞ்சி வச்சுட்டு அழகாக போய் சோஃபா செட்டில் ஏறி பார்த்துக்கிட்டாரு. நான் எங்கே திட்டு வேணும் என்னமோன்ட்டு பார்க்குறப்ப எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்தது. ஒரு வழியாக ஹசன் பேபியை வந்து சமாளிச்சுட்டு நானும் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு என்னுடைய ஜிம்மா ப்ரேயரையும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பத்து வருஷம் பார்க்காத மாதிரிதான் ரொம்ப ஓவர் இதெல்லாம். என் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா ஜும்மா பிரேயர் முடிச்சுட்டு பள்ளிவாசல்லேருந்து வந்துட்டாங்க. என்னதான் நம்ம அம்மாங்க பார்த்துக்கிட்டாலும் இந்த குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அப்பா கிட்டக்க காட்டுற பாசமே வந்து தனியாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் ஹசன் பேபி அப்படி தான், உங்கள் வீட்லேயும் அப்படி தான் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சுட சுட சாப்பாட்டில் வனிதா சீஸ் கொண்டு வந்த எம்மியான மீன் குழம்போடு எங்களுடைய லஞ்சை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த ப்ளாக் வந்து இதோட ஃபினிஷ் ஆகுது. உங்கள் எல்லாருக்குமே இந்த ப்ளாக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களோட சேர்ந்து நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த வ்ளாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, நம்ம சேனலோட கண்டென்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அப்போ உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.